சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டேஸ்டான வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடக்கூடாது. நம்ம வடைக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும், அப்போ தான் வடைக்கறி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். வடைக்கறி செய்கிறப்ப சில பேர் இட்லி குக்கரில் வேக வைப்பாங்க, இல்லைனா லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க. நம்ம இப்போ சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடை மாதிரி ரெண்டு பக்கமும் தட்டி எடுக்க போகிறோம். பொறுமையாக தட்டி நல்லா ரெண்டு பக்கம் வெந்தோடனே எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் வச்சிடலாம். தட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக உதிர்த்து ரெடியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வடைக்கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பிரிஞ்சி இலை, பட்டை ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். கூடவே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணும். வதங்காமல் நம்ம கிரேவி ரெடி பண்ணுறப்ப டேஸ்ட்டு சரியாக வராது. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிட்ட பிறகு 1 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் கொழம்பு மசாலா நான் சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கொழம்பு மசாலா இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பருப்படையை நல்லா சூடாறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பையும் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வடக்கறிக்கு எப்போதுமே தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், திக்காக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா நல்லா இருக்காது. அதனால் தண்ணி சேர்க்குறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வந்தோடனே தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம கம கமன்னு சுட சுட சூப்பரான வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மாதிரி டிஃபனாக இருந்தாலும் இந்த ஒரு வடக்கறி ஒரு சைட் டிஷ் மட்டும் போதும், சூப்பராக சாப்பிட்றலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க, அவ்வளோதான். வடக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ், 15 to 20 minutes போதும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் இட்லி தோசைக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.